ஒரு நல்ல பாடம் பகட்டணும் அப்படின்னா பாய்காட் இஸ் மூவிஸ் கோயிங் ஃபார்வர்ட். அதுதான் பண்ணணும். விடுதலைன்னு பேர் படத்தையும் எல்லாம் பாய்காட் பண்ணாலே போதும், மக்கள் பார்க்க மாட்டாங்க. Hi friends, the short video on why we should make Vikram as Kamal Hassan's last hit movie. Welcome to our channel. News la paathirupeenga Kamal Hassan vandu valakam pola avoda controversy pesirukkaru. Hindu ngiradhu madame kedaadhu 1000 varshathukku mundi appadi illa vandu valakam pola unaralla vandu alli kottirukkaru. Vetri Maranam adhe maari Vetri Maranam aarambichathu pullikku vandu ivaru vandu kolam potturukkaru. பட் இது நடக்கிறதுக்கு என்ன காரணம் நமக்கு தெரியும். திமுக பின்னணியில் தான் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும், கட்டாயமாக தெரியும். ஆனால் எப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து 21 பக்கத்தை வந்து வெளி கொண்டாரோ திமுக வந்து அஸ்தியிலே வந்து காய்ச்சல் கண்டுடுச்சு. சரி, எப்படி இது பண்ணலாம் அப்படின் தான் அவங்களோட பிளான். எப்படி இதை வந்து உருக்குலைக்கலாம் அப்படிங்கிறதான் திமுகோட பிளானாகவே இருந்திருக்கு. சரி, என்ன பண்ணலாம் பார்த்தா, சரி ஓகே நீ உன் ஐடென்டிட்டியே இல்லைன்னா உனக்கு நீ போட அவ்வளோதான் நீ அப்படின்ட்டு பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இதில் என்ன மறந்து போயிடுறாங்க அப்படின்னா வந்து நம்ம இந்து மதத்தை பார்த்தா வந்து பேருன்றது கிடையாது தான், உண்மைதான். ஏன்னா வந்து அந்த காலத்தில் வந்து வேறு எந்த மதமும் கிடையாது, அது ஒன்று இருந்தது. ப்ளஸ் ஜைனிசம் புத்திசம் வந்தால் கூட அது சேர்ந்து திரும்பி வந்து இந்து மதம் சேர்ந்துருச்சு. அது அதான் அதுவும் ரீசன். இந்து மதத்தை வந்து அழிக்க புறப்பட்ட ரெண்டு மதங்களுமே வந்து இந்தியாவில் வந்து அதை வந்து ஆட்சி செய்ய முடியல, இந்தியோட சேர்ந்துருச்சு, இந்து மதத்தை சேர்ந்துட்டாங்க. அது ஒன்று. இன்னொன்று ஒன்று, அந்த ஹிந்துங்கிற வார்த்தை எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும்னா வந்து அரபஸ் வந்து வந்து வரும்போது அவங்க சிந்து ரிவரை வந்து கிராஸ் பண்ணி வந்தாங்க. அப்போது ஸோ சிந்து சிந்து சொல்லி வந்து அவங்க ஹிந்து ஹிந்துன்னு ஆயிடுச்சு. ஹூவர் லிவ்ஸ் பியாண்ட் த சிந்துஸ் வந்து ஹிந்து அப்படின்னு அவங்க நினச்சதுனால சிந்துங்கிற நினச்சனால சிந்து சிந்து சிந்துன்னு சொல்லி கடைசியில் ஹிந்து ஹிந்துன்னு ஆயிடுச்சு. மருவி எவ்வளோ பேர்லாம் வந்து மருவி வந்திருக்கு. ஆனால் இது ஒன்றும் ஒரு பெரிய இது கிடையாது. அதான் இது வழக்கம் போது விஷமத்தனமான பேச்சு தான் இது. அவரோட பேட்டி வந்து வேறு விஷயத்துக்காக வந்தது. அவரை பொன்னியின் செல்வன் படம் ஓடி எதுக்குன்னு சொல்லிட்டு பாராட்டி அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ஸோ தலைவர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இ பார்ட்டிசிபேட்டட் இந்த ஆடியோ ரிலீஸ் அவரை முடிஞ்சது. இவர் வந்து இன்னும் என்னமோ பெருசாக பேசுகிற மாதிரி இன்னும் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்காரு பொன்னியின் செல்வன். ஸோ அது நமக்கு ஓகே, அது அந்த விஷயத்தை விட்டுருவோம். பட் மெயினாக மோட்டிவ் வந்து திமுக வந்து செல்வாக்கை வந்து இழந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி அன்பாப்புலராக இருக்குது. ஸோ எப்படி இது பண்ணலாம் சரி கட்டலாம் அப்படின்னா இது மாதிரிலாம் ஒரு விஷமத்தமான பேச்சு. ஸோ இது ஒன்று இருக்கட்டும். பட் நம்மளை பொறுத்தவரை கமல்ஹாசனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னா வி ஷுட் பாய்காட் இஸ் மூவிஸ் கோயிங் ஃபார்வர்ட். அதுதான் பண்ணணும். கமல்ஹாசன் படத்தை யாரும் பார்க்கக்கூட சைலண்ட்டாக பண்ணணும். இதை வந்து வயலண்ட்லாம் பண்ண தேவையே கிடையாது. சைலண்ட்டாக வந்து அவர் படத்தை வந்து மக்கள் மகிழ்ச்சிகரம் பண்ணாலே போதும், அவர் வந்து என்ன புரிஞ்சிடும் அவருக்கு. சேம் திங் ஹேப்பன் டு நம்ம ஆமீர் கான். சமயத்தில் லாசிஞ்சலை கூட பார்த்தோம், படம் பார்த்தோம். ஓரளவுக்கு ஓடுற மாதிரி தான் இருக்குது, சுமாராக ஓடிருக்கலாம் அந்த படம். இப்போ லென்த்து கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு 2 hours 15 minutes தான் படம் வந்து சுமாராக ஓடிருக்கும்னு தோணுது ஒழுங்காக. மக்கள் ஆனால் அப்போவே வந்து பாய்காட் பாலிவுட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக அந்த படம் வந்து தியேட்டருக்கு யாருமே வரலன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஓவர்சீஸ் படம் ஓடன கூட வந்து இந்தியாவில் வந்து படம் அவுட், நார்த் இந்தியா டோட்டலாக வாஷ் அவுட்டுனாங்க. லாசிங் சத்தா, ஏன்னா அமெரிக்கான அப்போ கண்ட்ரஷலாக பேசி நிறையா பேசியிருக்காரு அவர். அதனால் வந்து அவருக்கு ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து பகிஷ்காரம் அது மாதிரி இந்த மாதிரி கமல்ஹாசன் படத்தை பகிஷ்காரம் பண்ணாலே போதும் அவருக்கு வந்து பாடம் கற்றுன்றவாருன்னு நினைக்கிறேன். வெற்றி படம் அதே கேஸ் தான் பண்ணணும். அடுத்து பெரிய படம் அனுப்பது ஒன்று ஒன்று படம் வந்து விடுதலைன்னு பேர். அந்த படத்தையும் எல்லாம் பாய்காட் பண்ணாலே போதும், மக்கள் பார்க்க மாட்டோம், சைலண்ட்டாக பண்ணாலே போதும், இவனுக்கெலாம் வந்து பாடம் புகட்டின மாதிரி ஆகிடும். அது பண்ணுவாங்களாங்கிறது தான் க்வெஸ்சன். கட்டாயமாக வரும், கான்ட்ரவர்சி வரும். ஏன்னா நீ யூ ஆர் டாக்கிங் பாலிடிக்ஸ், கட்டாயமாக அரசியலும் வந்து உன் படத்தில் வரும் அப்படிங்கிறத வெற்றி மாறனும் சரி கமல் ஞாபகம் வச்சுக்கணும். இல்லாட்டி அவங்க வந்து இன்னும் பேசி தான் இருப்பாங்க. ஒரே வழி அவங்கள வந்து எங்கே வந்து அவங்க வந்து அடிக்கணுமோ அங்கே தான் வந்து அடிக்கணும். வழியாக வன்முறைகள்லாம் நமக்கு வந்து பாய்காட் இஸ் மூவிஸ் நான் வரட்டி கூட குருமூர்த்தி அவர் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி கமல்ஹாசன் வந்து ஏன் ஒயாத வந்து இந்து மதத்தையே அதை புண்படுத்தி பேசுகிறாரு அப்படின்னா சொல்லி அது ஆன்சர் சொல்லியிருந்தார். அவர் அவர்கிட்ட பேசுகிறாரு கரெக்டு, மற்ற பற்றி பேசினா என்ன ஆகும்னு அவர் தெரியாது அவருக்கு அப்படின்னு கேட்டிருந்தார். ஏன்னா நீங்கள் இது கவனிச்சு விசுவம் பண்ணாமே பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்சி வந்தபோது கவனிச்சிங்கன்னா கமல்ஹாசன் கடைசி வரைக்கும் வந்து இஸ்லாமிய சமூகமுக்கெல்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அப்போ கூட வந்து ஒரு பிராமண பையன் தான் பேசுனாங்க. மறுபடியும் வேறு அவர் வந்து ஒரு அறிவு ஜீவி இந்த மாதிரிலாம் ஒன்றும் பேசலை அவரை கமல்ஹாசன். அதான் ஞாபகம் வச்சுக்கணும் இவங்கெல்லாம். மற்ற தே கேனாட் டாக் இல் அபவுட் அதர் ரிலீஜன்ஸ், ஆனால் இந்துசை பற்றி பேசு நீ
அந்த மாதிரி பேச இது மாதிரிலாம் குழப்பம் பண்ணு. அதுதான் கமல்ஹாசனோட பாலிசி. த ஒன்லி வே இஸ் பாய்காட் இஸ் மூவிஸ். அப்போ தான் கரெக்டான ஒரு பாடம் கிடைக்கும், புகட்டலாம்னு நினைக்கிறோம் நம்ம. த ஷார்ட் வீடியோ ஆன் த ஃபார்மேஷன் ஆஃப் பிஆர்எஸ் பாரத் ரக்ஷக் சமிதி பை தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் சந்திரசேகர் ராவ். ஸோ டிஆர்எஸ் பார்ட்டி தான் திரும்பி அவர் வந்து பிஆர்எஸ் அப்படின்னு மாற்றிருக்காரு. தெலுங்கானா ரக்ஷக் சமிதின்னு சொல்லிட்டு தெலுங்கானா ஃபார்ம் பண்ணுறதுக்காக அப்போ ஆரம்பித்த கட்சியை இப்போ பாரத் ரக்ஷக் சமிதி அப்படின்னு பேர் மாற்றி நேஷனல் லெவல் பார்ட்டியாக இது பண்ண பார்த்துருக்காரு. இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு வந்து இல்லை நினச்சி சிரிக்கிறதா இல்லை அழுகிறதானே தெரியல. சரி, ஒன்று வந்து முக்கியமான விஷயம் வந்து அவர் மறந்துட்டாங்க. இப்போ எல்லாமே இவங்களாமே வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் தான் இவங்கெல்லாம். தே ஆர் நாட் நேஷ்னல் லெவல் பார்ட்டிஸ். நேஷ்னல் லெவல் பார்ட்டிஸ்க்கு வந்து தனியான ஒரு இது இருக்குது, காங்கிரஸ் இல்லை பிஜேபியுமே மக்கள் எல்லாத்துலேயும் ஆதரவு வேணும். ஸோ இப்போ இவர் வந்து டிஆர்எஸ் வந்து பிஆர்எஸ்ஸாக மாற்றி எல்லா கட்சி எல்லா ஊருக்கும் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ளஸ் அது மாதிரி கேன்வாஸ் பண்ண போகிறோம், நான் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இல்லை ஆனால் வந்து எல்லாரையும் வந்து ஒருங்கிணைக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. இது என்னமோ எல்லாமே ஒரு குழப்படியாக இருக்குது. இதில் கவனிச்சிங்கன்னா யார் போய் கலந்துக்கிட்டாங்கன்னா நம்ம திருமாவளவனும் கே டி குமாரசாமியும் தான் போயிருக்காங்க. ரெண்டு பேர் தான் போய் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த இதில். பெரிய வேறு கட்சியிலேருந்து வேறு மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இவர் என்ன புதுசாக என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் குவஸ்டனபுளாக தான் இருக்கு. என்ன சொல்கிறாருன்னா எல்லா ஊருக்கும் போய் நாங்கள் வந்து தெலுங்கானா ஃபார்ம் ஆஃப் டெவலப்மெண்ட், நம்ம எப்படி டெல்லியில் கேஜ்ரிவால் வந்து டெல்லி மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் சொல்கிறாங்களோ தெலுங்கானா மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் நான் வந்து எல்லாருக்கும் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஒரு க்வெஸ்சன். தெலுங்கானா தனியாக ஃபார்ம் பண்ணிட்டாரு, பெருசாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நமக்கு புலப்படலை. அது ஒன்று. பட் ஒன்றே ஒன்று, இவங்கெல்லாம் வந்து மறந்துடுறாங்க. இந்த ஆல் தீஸ் ரீஜனல் லெவல் பார்ட்டிஸ் எல்லாமே மறந்துடுறாங்க. எனி ரீஜனல் லெவல், ஒரு சொல்லுவாங்க ஒரு சேயிங் இருக்குது, எனி ரீஜனல் லெவல் பாடி தட் வாண்ட்ஸ் டு கெட் இட் நேஷனல் பாலிட்டிக்ஸ் வில் பி கட் டு சைஸ் அப்படிம்பாங்க. அது எனி ஏதாவது ஒரு பிராந்திய கட்சி நேஷனல் லெவலில் போகிறேன் அப்படி பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படின்னும் போது அவங்க கட்டாயமாக வந்து அவங்களோட இது வந்து கட்சி வந்து காணாமல் போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். இதே தான் முலாயம் சிங் யாதவுக்கும் ஆச்சு. 2004-2005 சமயத்தில் வந்து 50 MP வச்சுட்டு இருந்தார் யூபியில். ஆனால் சோனியா காந்தி கண்டுக்கலை அவரை, அப்படியே விட்டாங்க. அப்புறம் இப்போ எங்கே இந்த நம்மளுக்கு இப்போ இப்போ எங்கே இருக்காங்க பாருங்க சமாஜ்வாதி பார்ட்டி. அதே கேஸ் தான் இப்போ இவருக்கும் ஏற்படும். இப்போ தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா 17 MP நினைக்கிறேன், 17 MP இருக்குது அவங்களுக்கு. அதில் வந்து ஏற்கனவே காங்கிரஸும் பாஜகவும் வந்து ஆளை கேட்டு வாங்கிட்டாங்க, 4 வாங்கிட்டாங்க. இவருக்கு மீதி இருக்கிற சீட் தான் இருக்குது இவருக்கு. ஸோ இங்கேயே வந்து அவருக்கு ஃபுல் பர்சன்டேஜ் ஆதரவு கிடையாது. இப்போ வெளிமாநிலத்தை போய் பண்ண போகிறாருன்னா என்ன பண்ண போகிறாரு ஆக்சுவலி. பட் இதுதான் ஒரு நல்லது பாஜகவுக்கு, ஒரு விதம் நல்லது. இப்போ இந்த மாதிரி இவங்க மாதிரி ஒரு ரீஜனல் லெவல் பாடி வந்து வெளியூரில் போய் பண்ணும்போது கான்சல் பண்ணும்போது நிச்சயமாக அவங்க வந்து வீக்கெண்ட் தான் ஆவாங்க, ஸ்ட்ரெங்தன் ஆக போகிறதில்ல அவங்க கட்டாயமாக. அது வந்து நிச்சயம். அது எங்கேருந்து பணம் வரப்போகுது இவனுக்கு, இங்கேருந்து அவங்க மாநிலத்தில் தான் பணம் வரப்போகிறது, ரைட்? ஸோ வெளியிலையும் போய் பணம் சொல்லிக்கணும், இங்கே உள்ளூர்லையும் பணம் சொல்லி எங்கே போய் பண்ண போகிறாரு அவர். ஸோ கட்டாயமாக இது வந்து கட்சியை வந்து வீக்கெண்ட் ஆகும், வேறு வழி கிடையாது. தெலுங்கானா வந்து பாஜக வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா இது மாதிரி பண்ணால் தான் உண்டு. அன்லைஸ் இவங்களே தானே தங்கத்தாங்களே வந்து இந்த யானை வந்து தனத்தில் மண்ணல்லி போட்டுக்கிறக்காக தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது. இந்த டிஆர்எஸ் வந்து பிஆர்எஸ் அப்படின்னு பேர் மாற்றினதில் ஒரு நல்ல ஒரு கதை தான் ஞாபகம் வரும், சின்ன வயசில் கதை ஞாபகம் வருது. ஒரு ஸ்கூல் டீச்சர் வந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம் கிளாஸில். பசங்கள்கிட்ட போய் கேட்டாங்களாம் இமயமலை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்களாம். ஃபஸ்ட்டு பையன் எழுந்து கேட்டான்னா எனக்கு கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாது டீச்சர் அப்படின்னா. பெஞ்சு மேலே ஏறு நெல் அப்படின்னா. உடனே பையன் கேட்டானா டீச்சர் பெஞ்சு மேலே ஏறு நின்னா இமயமலையை தெரிஞ்சிடுமா டீச்சர் அப்படின்னு. ஸோ இந்த கதை தான் ஞாபகம் வருது டிஆர்எஸ் டு பிஆர்எஸ். ஸோ இது மாதிரி ஒரு பிஆர்எஸ் தான் மாற்றினோடனே நம்ம வந்து நேஷனல் லெவல் பார்ட்டி ஆகிடுவோம், ஒரு பெரிய கலக்குவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம சந்திரசேகர் ராவ். அது கட்டாயமாக நடக்க போகிறதில்ல, நம்மளும் பார்க்க தான் போகிறோம். பிகாஸ் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி தட் இஸ் ரீஜனல் ட்ரைட் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் வில் பி கட் டு சைஸ். வெயிட் அண்ட் வாட்ச். பொதுவாக ப்ளீஸ் வேர் யுவர் மாஸ்க் அட் ஆல் டைம்ஸ், டோன்ட் கோ அவுட் அன்னெசரலி. தட்ஸ் த வே யூ கேன் ஸ்டாப் த ஸ்ப்ரெட் ஆஃப் கோவிட்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.